தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கையில் இருக்கிறது லெனோவில் இருந்து M10 FHD+ அப்படின்ற ஒரு டேப்லெட் தான் இது. அமேசான்லேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்காக வந்து வாங்கினேன். ஸோ அதை அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ டேப்போட யூஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு இப்போ வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு பெருசாக, அந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விதத்துலேயும் வந்து டேப்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14500 ரூபா அந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுனால பேசிக்காக ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேப்லெட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டேப்லெட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, இது ஒருத்தருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிகிட்டு இருக்கும் போதே அதை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு, வெளில வந்து டேப்லெட் எடுத்துட்டோம். ஸோ டேப்லெட்டை பொறுத்தவரை பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு பெரிய கேமரா ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு 8 MP கேமரா. அது மாதிரி டேப்லெட்டோட டாப்பில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5 ஆடியோ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து சைடில் வந்தோம் அப்படின்னா போவோ பின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கீபோர்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அப்படியே இன்னொரு சைடு வந்தோம்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் வந்து இருக்குது. அது மாதிரி சிம் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ டேப்லெட் வந்து பூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டேப் வந்து ஸ்டார்ட்அப்புக்கு வந்து வந்துருச்சு. நார்மலாக நம்ம ஃபோனில் எப்படி வந்து ஸ்டார்ட்அப் மெனு வந்து வருமோ அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து வருது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய செக்யூரிட்டி கோடு வந்து செட் பண்ணுறது, அந்த மாதிரி வைஃபை கனெக்ட் பண்ணுறது, உங்களுடைய ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ட்அப் பேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஃபோன் மாதிரியே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேப்லெட்டோட செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு. இதான் வந்து இதோட ஹோம் பேஜ். இப்போ நான் இதோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1920x1200 பிக்சல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு 10.3 inch டிஸ்பிளே. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16:10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு, அது மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் வந்து நல்ல வந்து பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தருது. இந்த டேப்லெட் Android 10 OS வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்ஸ் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸ்க்காக நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் பண்ணுறது, அது மாதிரி ஆப்ஸ், கேம்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அவங்க இந்த டேப்லெட்லேருந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு, சும்மா வந்து வெறுமனே யூடியூபில் படங்கள் பார்க்குறது அந்த மாதிரி வந்து பொழுத கழிக்காமல் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து காமிக் புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லான டாப்பிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டென்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா டென்டிஸ்ட்டை போகும்போது எப்படியெல்லாம் வந்து அங்கே கன்வர்சேஷன் நடக்கும், அங்கே எப்படிலாம் நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில்ட்ரனுக்கு வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கண்டென்ட்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய ஆப்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அது இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் லான்ச் பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இன்ட்ரெஸ்டிங்காக கேமரா ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஆப் மூலமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது செல்ஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை ரியர் கேமரா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு அது வந்து ரொம்ப அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கலரிங் பண்ணுற அந்த கலரிங் புக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம அதில் அவங்களுக்கு இந்த கலரிங் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்களோட எஜுகேஷனுக்கும் வந்து இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்டில் அவங்க ப்ரீலோடாக அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே வந்து மீடியாட்ட கூட ஹீலியோ P22T அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வந்து கிடையாது. இது வந்து கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் வந்து லைட்டரான கேம்ஸ் விளாட்றதுக்கு, அந்த மாதிரி இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, அதுக்கெலாம் பிரச்சனை இருக்காது. மிச்சபடி நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள கேம்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலோ, இல்லை வந்து ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ண நினச்சிங்களா அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து இந்த டேப்லெட் வந்து ஒத்துழைக்காது. ஓரளவுக்கு நார்மலான யூசேஜுக்கு தான் செட் ஆகும், ஏன்னா அதோட பட்ஜெட் வந்து அந்த மாதிரி. நம்ம வாங்கியிருக்க இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 GB ரேம் மற்றும் 32 GB ஸ்டோரேஜ் உள்ளது. இதிலே வந்து 4 GB ரேம் மற்றும் 128 GB உள்ளது இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அது வந்து 19000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும். கொஞ்சம் பட்ஜெட் உங்களுக்கு கூட இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அந்த வேரியன்ட்டு வந்து போங்க. அதே மாதிரி இதில் வந்து வெறும் வைஃபை மாடல் இருக்குது. ஸோ இது நான் வாங்கியிருக்க வந்து பார்த்திங்கன்னா LTE உள்ள, அதாவது 4G சிம் கார்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம கால் பேசுறது இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பண்ணிக்கிற மாதிரி உள்ள மாடல்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு கூட தான் வந்து இருக்கும். பேட்டரியை பொறுத்தளவு இங்கே வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பொதுவாக டேப்லெட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு கம்மியான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
நார்மலாக ஃபோனுக்கே இப்போ வந்து 5000 mAh வருது, இது வந்து 10-inch டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கரண்ட் வந்து கன்சப்ஷன் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு 7000 இல்லைனா ஒரு 10000 mAh கொடுக்கலாம். பெரிய டேப்லெட் வந்து பெருசாக இருக்கிறதுனால பெரிய பேட்டரியும் வந்து வச்சிருக்கலாம், பட் பட்ஜெட்டுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்ல பிரைட்னஸில் வந்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-3 hours தான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 hours வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் இது வந்து டேப்லெட் வந்து பெரிய ஸ்க்ரீன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பிரைட்னஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு 7 hours 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்டாண்ட் பையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 2 days வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேப்லெட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டேப்லெட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்பிளே, பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்குது, நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபினிஷ் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன், நல்ல காஸ்ட்லியான ஒரு டேப்லெட் இருக்கிற அளவுக்கு வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கேமராவும் ஓரளவுக்கு அவரேஜான ஒரு குவாலிட்டி வந்து கொடுக்குது. ஸோ பேட்டரி லைஃப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இங்கே வந்து லோவாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ கொடுக்குற பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான டேப்லெட் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட்டை வந்து தாராளமாக வந்து ஆன்லைன் கிளாஸ் இல்லைனா யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு இல்லை அந்த மூவிஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனை வேணும் நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வாங்கலாம். இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டேப்லெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.